வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல புது புது கதைக்களங்களை கொண்ட நிறைய திரைப்படங்கள் வெளிவந்துகிட்டு இருக்கு ரசிகர்களும் தொடர்ந்து அதுக்கான ஆதரவுகளை கொடுத்துட்டு வராங்க அந்த வரிசையில் தமிழ் சினிமாவோட பிரபலமான இயக்குனரான ஆர் கே வித்யாதரன் அவர்களுடைய இயக்கத்தில் அடுத்த ஒரு புதிய திரைப்படமானது வெளிவர தயாராக இருக்குது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவானது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் பிரசாத் ஸ்டுடியோவில் நடந்தது இதில் தமிழ் சினிமாவோட முன்னணி இயக்குநர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க இயக்குனர் பாக்கியராஜ் இயக்குனர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் நடிகர் சிபிராஜ் நடிகை சாலு சமு இயக்குனர் சீனு ராமசாமி உள்ளிட்ட பலரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டாங்க அதில் கே பாக்யராஜ் அவர்களுடைய பேச்சானது இன்றைக்கி திரையுலகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு திரையுலகத்தில் இருக்க ஒரு சில இயக்குனர்களையும் நடிகர்களையும் ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவர் தாக்கி பேசியிருக்காரு எந்த நடிகரை பேசுனார் எந்த இயக்குநரை பேசுனார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வைரலாகவும் பரவிக்கிட்டு இருக்கு இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழ் சினிமாவோட ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு இந்திய சினிமா அளவில் ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் அப்படின்னு எல்லோராலையுமே பாராட்டப்பட்டிருக்காரு அந்த வரிசையில் அவர் இந்த கடைசி காதல் கதை திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கொரோனா முடிந்ததற்கு பின்னால் திரையரங்குகள் திறக்கப்படணும் படங்கள் வெளியாகணும் அப்படின்னு எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தோம் ஆனால் கடந்த சில காலங்களாகவே வெளியாகிற ஒரு சில திரைப்படங்களை பார்க்கும்போது மீண்டும் திரையரங்குகளை திறக்காமலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் பல வந்துக்கிட்டு இருக்குது அவங்க மேலே மானநஷ்ட வழக்கு கூட போடலாம் அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் முகச்சுழிப்பைத்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு நல்ல கதைக்களங்கள் கொண்ட திரைப்படங்களை தாராளமாக வரவேற்கலாம் இந்த மாதிரி திரைப்படங்களை வரவேற்கக்கூடாது கூடாது அதனால் அடுத்து வரக்கூடிய இயக்குனர்களும் சரி ஏற்கனவே படம் இயக்கிக்கிட்டு இருக்க இயக்குனர்களும் சரி நல்ல கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல தரமான கதையை கொடுக்கணும் அப்படின்னு அவர் இயக்குநர்கள் சார்பாக அவர் சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு அடுத்ததாக பேசிய கே ரவிக்குமார் அவர்கள் சினிமா துறையில் எனக்கு நான்கு ஆண்டுகளாக இந்த இயக்குனர் ஆர் கே வித்யாதரன் அவர்களை தெரியும் நல்ல திறமையான ஒரு இயக்குனர் எப்போதும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் கன்னடம் தெரியலைனா கூட கன்னட சினிமாவில் எப்படியாவது பேசி திரைப்பட வாய்ப்புகளாக வாங்கிடுவார் தமிழ் மற்றும் கன்னடத்தில் இது வரைக்கும் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்கார் கடைசி காதல் கதை அப்படிங்கிற ஒரு தலைப்பை கேட்ட உடனே ஏன் இதுக்கு மேலே யாருமே காதலிக்கக்கூடாதா இல்லை இந்த திரைப்படத்தோட கதாநாயகனுக்கு இதுதான் கடைசி கதையா அப்படின்னு என்ன சொல்ல வரீங்கன்னு நான் கிண்டலாக கேட்டேன் இல்லை சார் இந்த படத்தில் இந்த கதைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டைட்டிலோட இது உள்ளே இருக்குது அதனால் நீங்கள் படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னால் பேசின இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள் இருபது ஆண்டு கால நண்பர் என்னுடைய ஆர்கே வித்யாதரன் அவர்கள் நல்ல திறமைசாலி எப்போதும் ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் இப்போது சமீப காலமாகவே தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளுக்கு வரவேற்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது திரையில் வெளியானாலும் சரி ஓடிடி தளங்களில் வெளியானாலும் சரி நல்ல தரைமான கதைகளை மக்கள் வரவேற்கிறாங்க அதனால் இவருடைய கதையும் மக்களுக்கு கண்டிப்பாக பிடித்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நடிகர் சிபிராஜ் அவர்கள் பேசும்போது அவருடைய தந்தை சத்யராஜை வச்சு ஆர்கே வித்யாதரன் அவர்கள் நிறைய திரைப்படங்களை இயக்கியிருக்காரு கூடிய விரைவில் என்னையும் வச்சு திரைப்படங்கள் இயக்கணும் அப்படின்னு அவர் சொல்லி பேசினார் அடுத்து வந்த நடிகை ஷாலு சம்மு அவர்கள் திரையுலகத்துக்கு நான் இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் திரையுலக ஜாம்பவான்கள் முன்னால் நான் பேசுனது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இறுதியாக பேசின இந்த திரைப்படத்தோட இயக்குனரான ஆர்கே வித்யாதரன் அவர்கள் எனக்கு திரையுலக ஆசான்களாக இருக்குது கே பாக்கியராஜ் மற்றும் கே எஸ் ரவிக்குமார் இவர்கள் தான் இவர்களுடைய திரைப்படங்களை பார்த்து தான் நான் வந்து வளர ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க இரண்டு பேருமே பெருமைப்படுத்தி பேசினார் அதுக்கப்புறமா என்ன விஷயம் சொன்னாருன்னா இது வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து கதைகளை என்னுடைய புத்தகத்தில் நான் வச்சுருக்கேன் அதில் ஐநூற்றி முப்பத்தி ஓராவது கதை தான் இந்த கடைசி காதல் கதை ஏற்கனவே கன்னடத்தில் நான் எடுத்த ஒரு திரைப்படம் என்னுடைய முதல் திரைப்படம் பத்தொன்பது நாட்களில் எடுத்து முடித்தேன் இந்த கடைசி காதல் கதை திரைப்படத்தையும் இப்போ பத்தொன்பது நாட்களில் தான் எடுத்து முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரசிகர்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும் பிடிக்காததாகவும் இருக்கும் சாதி மதம் பெண்களுடைய பிரச்சனை இது எல்லாமே மிகப்பெரிய சர்ச்சையை கூட ஏற்படுத்தலாம் அதனால் மக்கள் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அப்படின்னு அவரும் பேசியிருந்தார் இந்த திரைப்படத்தில் புதுமுக நடிகராக ஆகாஷ் பிரேம்குமார் புதுமுக நடிகையான ஈனாக்ஷி கங்குலி மற்றும் குக்வித் கோமாளி புகழ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெளியாகி உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு அந்த படத்தோட இயக்குனர் பேசியிருந்தார் குறிப்பாக இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய பேச்சு தான் இன்றைக்கி திரையுலகத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்